ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இருட்டு நேரம். நான் உங்கள் மணி. நம்ம வந்திருக்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஆற்றான இடம். ஏன்னா இந்த இடத்துல வந்து டேய் வேணாம் விடு, வேணாம் விடுப்பா. அந்த இடத்துக்கிட்ட போகும்போது கை சந்த இடம் தான் இது. ரொம்ப செம்ம அண்டடாக இருக்குது, செம்ம வேணும் ஒரு அண்டடாக இது. சரி கைஸ், நம்ம போய் முடியும், என்ன பண்ணணும் பண்ணலாம். நம்ம இப்போ அந்த கிணத்துக்கிட்ட தான் இருக்கேன். இப்போ நான் அந்த இடத்துல ரிச்சுவல் பண்ண போகிறேன். ரிச்சுவல் பண்ணாத முன்னே வந்து நிறைய விஷயம் வந்து இப்போ தெரிஞ்சுது. ஏதோ வந்த மாதிரி, நம்ம கூட யாரோ இருக்க மாதிரி நல்லா தெரியுது. ஏன்னா 17 பையன், அது பையனாக இருக்கிறதெல்லாம் பவர் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ நம்ம பிரச்சனை பண்ணி அவனை கூப்பிட்டு பார்க்க போகிறோம். வரணும் பார்க்கலாம், வரணும்னாலும் பார்த்துக்கலாம். சரி ஓகே, நம்ம பண்ண பார்க்கலாம். மெழுகு திந்தளவுக்கு வச்சுடா, அது பாக்கெட்டில் வச்சு இது உடஞ்சிருக்கோம், பரவாயில்ல. வை சத்தம் கேக்குது. இது செய்ய வேணான்னு நினைக்கிறேன். பள்ளி சொல்லுது, பள்ளி கூட சொல்லுது, பண்ணலாமா? பள்ளி சொல்லிடுச்சு வேணான்னு நினைக்கிறேன், வேண்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறது? சரி பார்க்கலாம், வரட்டும். நானும் எவ்வளோ பார்க்கலாம் வந்துடும். ஸோ எது பண்ணாலும் பயப்படாது, என்ன எது வந்தாலும் ஓடாத. ஃபஸ்ட்டு நான் வந்து கேமரா போட்டு ஓடிடுவேன், என்னை நம்பாத. ஓடாதடா, ஓடினா தான் ஃபஸ்ட்டு வரும், இதுக்கே ஓடாத. எனக்கு இப்போ பயம் தெரிஞ்சிச்சு, நான் கேமரா போட்டு ஓடினாலும் விடுவேன், நீ தைரியமாக இருந்துக்க. என்னடா உழுக மாட்டேது காய்ஸ், இது வரைக்கும் நடந்தது வந்து ரொம்ப ஒரு ஆண்டான விஷயம் தான் நடந்திருக்கு. ஸோ பட் இருந்தாலும் இந்த இடத்துல இப்போ பேட் எனர்ஜி இருக்குது, நல்லா தெரியுது. ஸோ இப்போ நான் வந்து ரிச்சுவல் பண்ண போகிறேன், பண்ணிவிட்டு அந்த பையனை கூப்பிட போகிறேன். வந்து இன்றைக்கி நான் ரியலாகவே கோஸ்ட்டு பார்ப்போன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே அப்படின்னா நிறையா நிற்கிற மாதிரி தெரியுது. வீட்டை நிற்கிறான் நான் பாரு, ரைட் அடி பாரு. எது இல்லை, சாப்பிடணும். Thank you.
கைஸ் இப்போ நான் எலும்பு பட்டு வச்சு வச்சு இப்போ எலிஞ்சு போய் சென்டரில் வச்சுட்டு பிளட் விட போகிறேன். கேஷ் இந்த இப்போ நம்ம கேள்வி கேட்கும்போது வந்து இந்த எலுமிச்சம்பழம் ரொம்ப சூடாகும் சொல்லியிருக்காங்க. எலுமிச்சம்பழத்துல கை எடுக்காத கூடாத பேசணும்னு சொல்லியிருக்காங்க. எது நடந்தாலும் கேமரா ஆஃப் பண்ணாதா சரியா? ஆ கேமரா மட்டும் ஆஃப் பண்ணாதா, இறங்கி ஓடினாலும் சரி சரியா கேமரா ஆஃப் பண்ணிடாதா. கேமரா வச்சுட்டு ஓடுவோம். கேமரா வச்சுட்டு ஓடாத எத்தனை போகணும் சரிக்கா? இந்த இடத்துல யாராச்சும் அமானுஷ்யமான விஷயம் ஏதாச்சும் இருக்கா தம்பி? இந்த இடத்துல நீ இறந்த எல்லாம் நீ இருக்கியா? நீ வந்து என்கிட்ட பேசுறதுன்னா வந்து பேசலாம். நீ இருக்கிறன்னா வந்து என்கிட்ட சொல்லு, இல்லை நீ இருக்கிற மாதிரியா இருந்தால் எனக்கு ஏதாவது சத்தம் கொடு. சவுண்ட் வருது. பரவாயில்ல போய் செய் பார்த்தலாம். நீ கம்மு இரு, எதுவும் பண்ணதா லைட் அடிக்காத கம்மு இரு. உன்னால் முடிஞ்சால் எங்ககிட்ட வந்து பேச முடியுமா, இல்லை சத்தம் ஏதாச்சும் கொடுக்க முடியுமா, இல்லை எங்கள் அதிர் வந்து நிற்க முடியுமா உன்னால்? கைஸு இங்கே யாராச்சும் இருக்காங்க மாதிரியே ரொம்ப ரொம்ப தெரியுது, நல்லாவே தெரியுது. ஸோ என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நீ தான் இருந்தன்னா வந்து என்கிட்ட வந்து பேசு. உங்களை பார்க்கலாம் சொல்லி தான் வந்திருக்காங்க. இல்லை நடந்து போகிற மாதிரி கிட்ட இருக்கா சவுண்ட் வருது. மிளகு தமிழ் மாரி போகுது. சரி ஓகே, உங்கள்கிட்ட பேசணும், நாங்கள் வந்து என்கிட்ட பேசலாம். நீங்கள் சரி ஓகே, எங்கள் ஏதாச்சும் பண்ண பண்ண முடியுமா? உன்னால் முடிஞ்சால் இந்த மெழுகு கத்தி எல்லாத்தையும் அணைக்க முடியுமா, இல்லை என் உடம்புல வந்து பூந்து ஏதாவது பேச முடியுமா? ஓகே, நான் இந்த இடத்துல படுத்து தூங்க நினைக்கிறேன், என்ன சொல்கிறீங்க? மேக தலையை பற்றியா என்ன இந்த இடத்துல பட்டு தூங்க சொல்ல நினைக்கிறேன். கன்ஃபார்மாக அதான் தூங்காத லைட்டாக பார்த்து தூங்கி பார்க்கணும். ஒரு அரை மணி நேரம் வேண்டாம். சரி ஓகே, நான் இந்த இடத்துல பட்டு தூங்குற மாதிரி இருந்தால் இந்த மேக பற்றி யாராச்சும் ஒன்றாச்சா நீங்கள்? நான் இங்கே படுத்து தூங்குற மாதிரி இருந்தால் இங்கே ஏதாச்சும் ஒரு மேகத்தை அணைங்க. நான் இங்கே படுத்துட்ருக்கேன். ஸோ நான் படுத்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஏதாச்சும் என் பக்கத்துலேயே கிணறு இருக்குது, என்னை இப்படியே பிடிச்சிக்கிட்டாலும் தெரியாது. ஒரே உருண்டு உருண்டுனா கிணத்துக்குள்ளே தான் போய் நிற்பேன். ஸோ நான் இப்போ படுத்து ஒரு 10 செகண்ட் கண்ணை மூட்டி இருக்க போகிறேன். ஏதாச்சும் எனக்கு தெரியுதானு பார்க்கலானு இருக்கேன். டேய் வேணாம் விடு.
மச்சான் ஏஞ்சிரு, நாய் சவுண்டு கொடுத்து எழுஞ்சிரு. என்னடா அப்பா சவுண்டு வருது? படுக்கும்போது நாய் சவுண்டு வருது, எழுஞ்சா வரல. கேக்குதா? நாய் சவுண்டு வருது. பத்து நிமிஷம் பார்த்தா போகணும். கைஸ், இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, கேமரா செட் பண்ணிவிட்டு இங்கே ஏதாச்சும் நடக்குதான்னு பார்க்கலாம். நமக்கு நிறைய வந்து விஷயங்கள் நிறைய தெரியுது. ஸோ இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்க மாட்டேது. பேட் எனர்ஜி ஏதாச்சும் இருந்தால் வந்து சவுண்டு கொடுக்கும். அது இல்லாமல் வந்து இதுமாரி மெழுகுவத்தி அணைக்கும் அதிகமாக. நல்லா தெரியும் நினைக்கிறேன். மெழுகுவத்தி பார்த்துட்டே இருங்க. ஒரு மெழுகுவத்தி சுத்தமாக அழிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எங்கள் இதுக்கு தரணும் நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்? கிளம்பலாம் வா. கிளம்பலாம். கிளம்பலாம். போச்சு அனுச்சிக்க. சரி, விட்டு ஓடும். இப்போ ஓடந்து முன்னே ஓட விடாது. ஓடத்தா என்னடா? ம், தெரியாதுது. நம்ம அந்த இடத்த விட்டு வந்துட்டோம். இப்போ கேமராமேன்னா ரொம்ப பயந்துட்டாரு. ஸோ நானும் அந்த இடத்துல கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா நிறைய வந்து இங்கே பேட் எனர்ஜி ரொம்ப நிறைய தெரிஞ்சுது. கிணத்துக்குள்ளே சவுண்ட்லாம் வந்தது, வெளியிலும் சவுண்ட் நல்லா பயங்கரமாக வந்தது. ஸோ எடிட்டிங் பண்ணும்போது ஏதாச்சும் மாட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியராக பார்த்து இடத்த ரவுண்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆண்டர்டான பிளேஸை சந்திக்க வரைக்கும் நான் தான் உங்கள் மணி. பை பாய்.